ஆர்மி பிள்ளைங்க எல்லோரும் இருக்காங்க. டுடே நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா ஆரம் பேட் பாய் எஃப்எஃப்போட பார்ட் 15 பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் எதோடு ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த எஃப்எஃப் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஸோ சாரி, இன்னும் 1 or 2 பார்ட்டில் இந்த எஃப்எஃப் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிற எஃப்எஃப்லாம் நம்ம வந்து கொஞ்சம் என் கண்டினியூ எஃப்எஃப் போட பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் ஏதோ ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரெண்டு பேர் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை வந்து பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆரமோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து உங்களை வந்து அவங்க டேடிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து போயிருப்பான். ஸோ உங்களுக்குன்னா சமையாக வந்து பயமாக இருக்கும். உங்கள் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணணும்னா இதெல்லாம் இருக்க தயாராக இருந்ததாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சொன்ன மாதிரி அந்த மந்த்து வந்து வருது. ஸோ இன்னும் 1 டே தான் இருக்குது அந்த பர்த்டேக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏஞ்சல்கிட்ட வந்து சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, ஆரம் வந்து அவங்க டேடிகிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சூப்பர் வயன், அப்புறம் என்ன, உன் வேலை முடிஞ்சுது. ஸோ ஆரமே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாரு. அப்புறம் என்ன உனக்கு, இல்லடி அவர் ஹார்ட் அடி அன்றைக்கி என்னை கூப்பிட்டு மிரட்டினாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஹே, எது நடந்தாலும் ஆரம் பார்த்துக்குவார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்துகிறா. ஸோ நெக்ஸ்ட் டேவும் வந்து வருது. ஸோ பார்ட்டிக்கு இன்னும் 4 hours என்னமோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வாக்கிங் போகலாமே, சாயங்கால டைம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வெளியே வரீங்க. ஸோ ஒரு பன் மாதிரி போட்டுட்டு, ஸோ சன்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. வெளியே வந்து அதை பார்த்துட்டு நின்றுருக்கீங்க. வாவ், இந்த டே, ஐ மீன் இந்த சன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இதே மாதிரி இந்த டேவும் அழகாக முடிஞ்சே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சடனாக உங்கள் முன்னாடி வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே, யார் வேணும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் தானே ஒயன், ஐ மீன் ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமாம், நான் தான் மேம். ப்ளீஸ் கம், ஆரம் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார். எங்கே, அது எங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து புதுசாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஒரு குயின் ஃபீலிங் வருது. என்னது, ஹாரமோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே ஏறி உட்காடுறீங்க. ஸோ உள்ளே ஏறி உட்கார்ந்தா நீங்கள் இது வரைக்கும் ஆரமோட வீடும் இல்லாது, அது வேறு ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது, ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து போகிறீங்க. நீங்கள் போட்டிருக்க சிம்பிள் ட்ரெஸ்ஸோடு உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தா ஆரம் வந்து அங்கே நின்றுட்டுருக்கிறான் பேக் சைடு ஒரு ரூம்குள்ளே வந்து உங்களை வந்து அனுப்பி விடுறாங்க. மேம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போனால் அங்கேருந்து 2 கேர்ள்ஸ் வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாங்க. மேம் ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து, ஆ எங்கே, உங்களுக்காக சார் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஸோ அவர் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கை காட்டுறாங்க. ஸோ அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் வந்து சட்டனாக வந்து திரும்புகிறான். அவன் செம்ம அழகாக ரெடியாக இருக்கிறான். ஸோ ஒரு ஓவர் கோட் போட்டு, ஸோ அவன் ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக தான் வந்து ரெடியாக இருக்கிறான். ஸோ உங்களுக்கு ஆரம் பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே கண் சிமிட்டாமல் அதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் மெதுவாக வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நடந்து வரான். ஓய், என்னடி அப்படி பார்க்குற, இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லையான்னு. ஆ, நம்ஜுன், இது நீயா? ம், நான் தாண்டி, ஏன் அடையாளம் தெரியலையான்னு, ஐ மீன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் ரெண்டே விரிக்கிறான். நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்க ஆரம், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன மேரேஜ் ஃபீலிங்கா அப்படிங்கிற ஆரம். நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி திக்கி திக்கி பயந்து பேசுகிறீங்க. ஸோ ஆரம் அதை இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்களுக்கு செமையாக நர்வஸ் ஆகுது. ஆரம் வந்து, நீ இப்படி நின்று வந்து ரெடியாக மாட்டேன், கேர்ள்ஸ் இவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து, எங்கே ஆரம், நம்ஜுன் எங்கே, ஏய் போய் ரெடி ஆகிட்டு வாடி, ஓவராக கத்துறா என்னமோ, நான் வந்து உன்னை கடத்தி ரேப்பாக பண்ண போகிறேன். ஆ, ரேப் பண்ணுவியா, ஏய் போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரம் வந்து உள்ளே வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். ஸோ உள்ளே போயிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து செம்ம அழகாக, அவங்க ஆரம் வந்து ஒயிட் கலர் போட்டிருக்காருல்ல, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கழுத்தை சுற்றி வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல ரவுண்டாக. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து டோட்டலாக வந்து ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களை வந்து மிரர் மிரர் நிற்க வைக்கிறாங்க. மேம், நீங்கள் இப்போ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்தோன்னே, ஆ நானா இது, ஐயோ என்ன நான் இப்படி ஆயிட்டேன்,
இது நான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க வந்து உங்கள் கையை பிடிச்சி ஸோ வெளியே வந்து ரெண்டு கேர்ள்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வெளியே வந்து ரெண்டு கேர்ள்ஸ் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள இருந்து ரெண்டு கேர்ள்ஸ் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வெளியே விடுறாங்க. நீங்கள் வந்து அந்த கேர்ள்ஸ்கிட்ட கேட்குறீங்க, ஆரம் வந்து இன்னும் டேர்ன் பண்ணி தான் நிற்கிறான் ஃபோன் பேசிட்டு. நீங்கள் அந்த கேர்ள்ஸ்கிட்ட கேட்குறீங்க, இது எந்த ஹோட்டல், யாரோட ஹோட்டல்? மேம், இது சாரோட ஹோட்டல். ஆ, இவ்வளோ பெரிய ஹோட்டலா? உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் அவரோட பிஸ்னஸ் மூலமாக வந்து நம்ஜூன் சாரே வந்து கட்டினது. இது எதுவுமே வந்து அவரோட டேடியோட மணி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ஜூன் சாரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே நம்ஜூனோட தான். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஓகே மேம், நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம், ஸோ சார் இங்கே தான் இருக்கார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புறாங்க. கிளம்பினோடனே நீங்கள் வந்து நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ண கேர்ள்ஸ் கிட்ட கேட்குறீங்க. அவங்க வந்து எஸ் மேம், எங்கள் டியூட்டி வந்து முடிஞ்சுது, ஸோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புறாங்க. ஸோ கரெக்டாக நம்பிச்சுனு வந்து ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே அவன் டேர்ன் பண்ணுறான். ஸோ டேர்ன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரம் பார்த்து க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுறீங்க. நீங்கள் போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ரெண்டு பக்கமும் வந்து இழுத்து பிடிச்சி அப்படியே விரித்து காட்டுறீங்க. ஆரம் வந்து ஓய் நீயாடி இது அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் எப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாம் நம்ஜூன், நீ தான் என்னை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டே. ஆ, நானா சேஞ்ச் பண்ணேன்? ஆமாம், நீ தான் சேஞ்ச் பண்ண. பட் நீ எப்படி பார்த்தாலும் எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? ஆ, அது அது எனக்கு தெரியலையே நம்ஜூன். போதும் போதும், இங்கே விட்டால் மயக்கம் போட்டு விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்ஸை வந்து விரிக்கிறான். நீங்களும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆரம்போட ஹேண்ட்ஸில் வந்து உங்கள் ஹேண்ட்ஸை வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து பார்ட்டிக்கு வந்து வரோம். ஸோ அங்கே ஃபுல்லாக ரெட் கார்பெட் போட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக சுற்றி லைனாக வந்து ப்ரெஸ்ஸு, ஸோ மீடியா, ஸோ எல்லோரும் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அத்தனை பேர் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்குறாங்க. அந்த இடம் பூரா ஒரே ஃப்ளாஷாக இருக்குது. ஸோ ஆரம் வந்து கீழே இறங்குறான். நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லைட்டாக ஒரு கோட் போட்டிருப்பீங்க மேலே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு காரில் வரத்துக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து வரீங்க, காலை வைக்கிறீங்க. காலை வச்சோன்னே ஆரம் வந்து ஒரு கையை வந்து உங்களுக்கு தரான். ஸோ நீங்களும் அதை பிடிச்சிட்டு அப்படியே நர்வஸாக வந்து பார்க்குறீங்க ஆரம்மை. அதுக்கு ஆரம் வந்து ஓய் என்னடி கையெல்லாம் எப்படி ஷேர் ஆகுது, என்ன பயமாக இருக்கா? பின்ன இல்லையா, கொஞ்சமாக அப்படிங்கிறீங்க. ஸோ ஆரமும் வந்து சிரிச்சிட்டு ஒன்றும் கவலைப்படாத, அப்பா எது சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆரமும் வந்து போகிறீங்க. ஸோ எல்லோரும் உங்களை பார்த்து வாயை பழக்கிறாங்க, வா செம்மழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து போகும்போது ஆரம் வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறான். ஸோ நீங்கள் ஆரம் கை பிடிக்காம தான் வந்து வந்திருப்பீங்க. ஸோ சடனாக வந்து ஆரம் வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். ஸோ சடனாக உங்கள் டேடி வந்து திரும்புகிறாங்க. ஸோ ஆரமோட ஃபஸ்ட்டு மதரும் டேடி வந்து அங்கே தான் நின்றுருக்காங்க. ஸோ செகண்ட் மதர் தானே ஆரமோட அவங்க அம்மா, அவங்க வந்து அவங்க தனியாக நின்று பேசிட்டுருக்குறாங்க. உங்களையும் ஆரமே பார்த்தோன்னே அவங்களுக்கு மூஞ்சி பூரா அப்படியே 1000 watts பல்ப் எரியுது. ஸோ ரெண்டு பேரும் செம்ம அழகாக இருக்கீங்க பார்க்க. ஸோ ஆரமோட ஃபஸ்ட் அம்மாக்கும் ஆரம் உங்கள் டேடிக்கும் பார்த்தா செம்மையாக கோவம் வருது. ஸோ ஆரம் வந்து அப்போயே வந்து கையை விடவே இல்லை உங்கள் கையை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகுது. ஸோ நீங்கள் ப்ரீத் பண்ணுற சவுண்டு வெளியே வரை கேட்குது ஆரம்க்கு. ஹே, இப்போ எதுக்குடி இப்படி பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல ஆரம். சரி, நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க. ஆரம் வந்து அவங்க டேடி கிட்டே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஆரம் எந்த சைடு பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆரம் வந்து என்ன நடக்க விடுடி, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை ஆரம், ஒன்றும் இல்லை. இந்த பாரு வயன், இப்படி பயந்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கேன்ல, எது பண்ணாலும் என்ன மாதிரி அவர் எதை பண்ணிடுவாரா, எதோ பண்ணால் நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனோடனே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பவ் பண்ணுறீங்க, மாமன் டேடை பார்த்து, ஆரமோட ஃபஸ்ட்டு மாம், அதுக்கப்புறம் டேடை பார்த்துட்டு. ஸோ ஆரமோட அவங்க அப்பா வந்து நம்ஜூன், வாட் இஸ் திஸ், எதுப்பா இதுவா, என் பர்த்டே பார்ட்டி? நான் அத்தை கேட்கலை, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத அவர் வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. ஆரம் வந்து ஹோ சாரிப்பா,
இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவளை தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஷீ இஸ் மை லவர். ஆ, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறேன் நம்ஜுனா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சடனாக அங்கே இருக்கிற கேமரா, ஸோ மைக்ஸு, லைட்ஸு, கேமராஸ் எல்லாருமே வந்து ஆரம் பக்கமும் உங்கள் டேட் பக்கமும் வந்து திரும்பிடுறாங்க. ஸோ உங்களுக்குன்னா சமையல் வந்து பயமாகுது. ஸோ உங்கள்கிட்ட கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, மேம் உங்களுக்கு இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது, ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபாக வந்து வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆ நானா அது வந்து ஹே வயன் நீ அமைதியார், தயவு செஞ்சு ப்ளீஸ் அதால் அந்த பக்கம் போகிறீங்களா, இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், இதுலேயும் வந்து மைக்கை நுழைச்சிட்டு கேமரா வச்சுட்டு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அந்த பக்கம் போங்க அப்படின்ற ஆரம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்து என்ன பண்ணுற ஆரம், இது ப்ரெஸ்ஸு, இது எப்படி தான் பேசுவியா, பின்னப்பா நீங்கள் மட்டும் வாயன்ட்ட அப்படி பேசலாமா, எப்படி பேசலாமா, அவளுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க அம்மாவோட உயிரை வச்சு மிரட்டி அவளை வந்து நீங்கள் வந்து யுஎஸ் அனுப்ப பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்க்கு எல்லா விஷயமும் எப்படி தெரியும்னு உங்களுக்கு வந்து செம ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம் வந்து செம ஷாக்காக பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரமோட அவங்க அப்பா வந்து நீ அவள் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் கூட தான் இவங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அவங்க கூட நிற்கிற ஐ மீன் அவங்க ஃபஸ்ட் மதரை வந்து காட்டுறான். உடனே ஆரமோட அவங்க அப்பா வந்து ஆரம் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா, ம் நல்லாவே தெரிஞ்சு தான் பேசுகிறேன்ப்பா, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, நீங்கள் எங்கள் அம்மாவை தூக்கி எறிஞ்ச மாதிரிலாம் என்னால் இவ்வளோ தூக்கி எறிய முடியாது, நான் இவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டேன், அதுவும் இல்லாமல் உண்மையிலே இவளை தான் நான் வந்து மனசார விரும்புகிறேன், இவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றான், தெளிவாக சொல்லிடுறான். ஸோ ப்ரெஸ் மீடியா, ஸோ எல்லோரும் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கூட்டிகிட்டு போகிறான். உடனே ஆரமோட அவங்க அப்போ வந்து நம்ஜுன் என்ன பண்ணுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என் வருங்கால ஒய்ஃபை இந்த உலகத்துக்கு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மைக்கை வந்து இந்த சைடு வந்து காட்ட சொல்கிறான். ஷீ இஸ் வயன், இவங்கள தான் நான் வந்து ஐ மீன் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் இவ்வளோ நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்களே உங்களோட மிஸ்ஸஸ் யார், எப்போ வருவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லோரும் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் நான் சக்ஸஸ் ஆகும்போது இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்பீங்கல்ல, இப்போ கண் முன்னாடி காமிச்சிட்டேன், இவங்க தான் வந்து என்னோடய மிஸ்ஸஸ். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்ப்பா, ஹே வயன் நீ ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுடி. ஆ நம்ஜுன், நான் என்ன பேசுறது, என்ன பேசுறதா, ஏதோ பேசு, என்னை பற்றி ஏதோ சொல், ஹிலாட்டி உன்னை பற்றி எதுவும் சொல். அது ஏ இங்கே மைக்கை இவங்க கொண்டு வாங்க, வீட்டை வந்து கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உங்கள் வாய் முன்னாடி வந்து மைக்கை வந்து நீட்டுறாங்க. நீங்கள் வந்து மேம் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா, மை நேம் இஸ் வயன், நான் வந்து ஆரமோட ஐ மீன் நான் தான் வந்து ஆரமை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உங்களுக்கு எதனால் மேம் நம்ஜுன் சாரை வந்து பிடிச்சிது, அது வந்து அவன் எனக்கு எங்கள் அம்மானா வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ எங்கள் அம்மானு மட்டும் இல்லை, ஸோ உலகத்தில் இருக்கிற ஐ மீன் எனக்கு அம்மாங்கிற வேர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை விட்டுத்தராத ஒரு தன்மை வந்து ஆரம்பிட்ட வந்து இருக்குது. அவங்க அப்பா எவ்வளோ தான் வந்து அவங்க அம்மாவை விட்டு கொடுத்து பேசினாலும் நம்ஜுன் வந்து எனக்குமே வந்து அவங்க அம்மாவை விட்டு கொடுத்து பேசின அப்பா பார்த்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு ஆரம் வந்து ரொம்ப பிடிச்சிது. ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளாப் தட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, பயமாகுது. ஸோ ஆரமோட செகண்ட் மாம் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படி நீங்கள் பேசிட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஆர்மோட ஃபர்ஸ்ட் மேம் ஐ மீன் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து உங்களை வந்து வேகமாக வந்து டேர்ன் பண்ணுறாங்க. ஹேய் என்னடி நினச்சிட்ருக்கறடி, ஆ என் கண்ணு முன்னாடியே என்னை கீழே இருக்கிற மாதிரி நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஸ்லாப் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை பக்கத்தில் ஓங்குறாங்க. ஆரம் சடனாக வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு ஆள் அதுக்கு இஷ்டத்துக்கு கை ஓங்குறதுக்கு ஒன்றும் வேலைக்காரி கிடையாது, ஸோ எல்லோரும் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆரமோட செகண்ட் மோமோட கை அப்படியே சடனாக வந்து தொப்புன்னு கீழே விட்டுறான். ஸோ அவங்களுக்குன்னு செம ஷாக்கு.
என்ன அவன் இப்படி பேசுகிறான், அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்களும் இந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி தலையை குமிச்சிட்டே வந்து போயிடுறாங்க. ஸோ ஆரமோட அவங்க அம்மாவுக்கு செம ஹாப்பி அவங்கள அப்படி பார்த்தாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஆரமோட அவங்க அம்மாவை ஃபஸ்ட்டுங்கிற இதில். ஸோ ஆரம் என்ன பண்ணுறான்னா, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பிரச்சனை ஆயிடுவான், ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இல்லை வா நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து உங்கள் கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் வந்து என்னடாது பார்ட்டியில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நிறைய நடந்து போச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவர் மறுபடியும் என்ன மிரட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரில் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ உங்கள் ஃபேஸே வந்து சரியில்லை, ஒரு மாதிரி பயமாக வச்சுருக்கீங்க. ஆரம் வந்து ஓய் என்னடி அப்பலேருந்து யோசிச்சுட்ருக்கிற, ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ஜு, உனக்கு என்ன பயமாக இருக்கா? ஆ ஆமாம் எங்கள் அம்மா. ஏய் உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஆ சரி நம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் நம்ஜுனும் வந்து வேற ஒரு வீட்டுக்கு போய் இறங்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரே திங்கிங்காக இருக்குது, மொத்தம் எத்தனை வீடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனோடனே அவன் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணோடனே அவன் வந்து மறுபடியும் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறான், இறங்கி வா. ஆ இது யார் வீடு ஆரம்? இதுவும் நம்ம வீடு தாண்டி, இறங்கி வா. இப்போ நம்ம என்ன வீட்டுக்காக போயிட்டு வந்தோம், பார்ட்டிக்கு தானே போயிட்டு வந்தோம், இப்போ தான் வீட்டுக்கே வரோம். ஆ அப்போது அது அது எங்கள் அப்பா வீடு, இதுதான் என் வீடு அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஆ இது ஹோ வீடா, உனக்கு எப்படி சொல்ல? அதாவது நான் வந்து கல்யாணம் பண்ணுனா இங்கே தான் வந்து வாழலாம்னு நினச்சேன், புரியுதா? என் வருங்கால ஒய்ஃபோட நான் வாழ்கிறதுக்காக நானே கட்டின வீடு இது, ஓகே வா வந்து பாருவா அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் கீழே இறங்கி பார்க்குறீங்க, அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வரைய லைனாக கார்ஸ்லாம் நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க, ஸோ உங்களுக்கு ஒரே பயமாகவே இருக்குது, ஆரம் வந்து அப்படி பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் உள்ளே போனோடனே அவனோட ஓவர் கோட்டை கழட்டி சத்துன்னு வந்து அங்கே இருக்கிற சோபா மேலே போடுறான். ஸோ போட்டுட்டு அவன் வந்து உங்களை தான் திரும்பி பார்க்குறான், உங்கள் ஃபேஸ் சரியாகவே இல்லை. ஹே என்னடி மூஞ்சி இப்படி வச்சுருந்தா, அப்புறம் எனக்கு எப்படி? ஆ எனக்கு ஒரு பர்த்டே விஷ் கூட நீ பண்ணலைல்ல இப்போ? ஆமாம்ல, ஹாப்பி பர்த்டே நம்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் திரும்பி போகிறீங்க, நம்ஜுன் வந்து உங்கள் கையை பிடிச்சி எடுத்து ஹே இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்து பேக் அப் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து ஆ சொல்லு ஆரம், உனக்கு இப்போ என்ன ஆச்சு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் நான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தனியாக தானே இருப்பாங்க, ஸோ நான் அங்கே போகவா? நீ அங்கே போயிட்டா அப்போ எனக்கு இங்கே என்ன வேலை? இன்னும் மேரேஜ் ஆகலைல நம்ஜுனா. மேரேஜ் ஆகலைன்னா என்ன, நீ என் கூட இரு. உங்கள் மாமுக்கு தானே இங்கே எவ்வளோ ரூம் இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ரூம் கூட காலியாக இல்லையா? உங்கள் மா அங்கே வந்து உங்கள் அம்மா வந்து தங்கிக்க சொல்லு, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறா. நீங்கள் வந்து எல்லாரும் அது சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? மேரேஜ் ஆனவுடனே உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை இல்லை? ஆ அப்படிலாம் எல்லாரும் உனக்கு என்ன இப்போ, நான் இங்கே தங்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஆரம் வந்து நீங்கள் வந்து பின்னாடி போகிறீங்க, ஆரம் வந்து சடனாக பேக்கில் வந்து உங்கள் கையை பிடிச்சி எடுத்து ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு லிப்லாக் வந்து பண்ணிடுறான். ஸோ அவனோட லிப்லாக் வந்து உங்களால் தடுக்கவே முடியல, எவ்வளோ நேரம் நீங்கள் இருந்த சோகத்துக்கு அது மெடிசன் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஆரமோட ஷோல்டர் மேலே வந்து உங்கள் கையை வைக்கிறீங்க. ஸோ ஆரம் வந்து உங்களோட ஹிப்பை வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப டீப்பாக ரெண்டு பேரும் வந்து உங்களை லவ் வந்து ஷேர் பண்ணிட்ருக்கீங்க. ஸோ ஆரம் வந்து கிஸ் பண்ணிட்டு உங்களை வந்து விட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறான். ஹிப் ஓகேவா, இதிலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உன் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிஸில் எப்போவாவது நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ்னஸ் தெரிஞ்சுதா உனக்கு? எல்லாரும் பட் ஐம் ஸோ சாரி. ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து கீழே ஸ்லோவாக டவுன் பண்ணுறீங்க. ஸோ ஆரம் அப்படியே உங்கள் சீட்ஸை பிடிச்சி அவனோட ஃபேஸை பார்க்க வச்சு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணி உங்களை எடுத்து அப்படியே ஹக் பண்ணுறான். ஸோ நீங்களும் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஆரம் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு ஆரமோட பேக்கை வந்து நீங்கள் வந்து ரப் பண்ணி தரீங்க. ஸோ ஆரம் வந்து உங்களோட ஹெட்டை வந்து ரப் பண்ணி தரான். என்ன எனக்காவது என்ன அப்படி நினைப்ப? இப்போ சொல்லடி. ஹாப்பி பர்த்டே நம்ஜுனா சாராத்தோ. அது சாராங்கேடி.
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் வந்து ஆரம் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து நம்பிச்சு போதும் ஸ்டே பண்ணுறா. அப்புறம் 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 எப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறதாம்மா? எங்கள் மம்மிக்கு வேறு ஃபோன் பண்ணணும், அவங்களும் வருவாங்கள்ல. ஆ ஆமாடி, உங்கள் மம்மிக்கு வேறு ஃபோன் பண்ணுன்னு சொன்னால அதை முதல்ல பண்ணு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் வந்து அவன் ரூமுக்கு வந்து ஓடிடுறான். ஸோ ரூமுக்கு ஓடி அவனும் வந்து பாத் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வரான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. அம்மா அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீடியோ கால் தான் பேசுகிறீங்க, ஏன்னா உங்கள் அம்மாவால் வாய் பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சைகையிலே வந்து கிளம்பி வந்து நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் இடத்துக்கு நீ கிளம்பி உடனே வா என்ன அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்து சைகையிலே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆரமோட வீட்டுக்கு தான், ஆ ஆரமோட வீட்டுக்கு நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து நீயும் தான் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து நாளாக அங்கே வந்தால் நல்லா இருக்காது, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஸோ நீயே இப்போ அங்கே இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து நான் சொன்னேன் ஆனால் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைகையிலே வந்து காட்டுறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்து நீ அங்கே இருக்கலாம் வேன், நான் வந்து அங்கே இருந்தால் அது வந்து சரியாக வராது, நான் உன் அங்கே வந்து வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த வீடு தான் வந்து கரெக்டு, ஸோ நம்ம வீடு தான் எனக்கு வந்து ஹாப்பி, ஸோ நான் இங்கேயே இருக்கிறேன், நீ வேணும்னா என்னை வந்து வந்து பாரு, நானும் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ஆ என்ன, நீ இல்லாமல் நான் தனியாக இருக்கணுமா? அம்மா உனக்கே தெரியும் இல்லைம்மா, நீ இல்லாமல் நான் ஒரு நைட்டும் தனியாக தூங்கினதே இல்லைம்மா, ஒழுங்கு மத்தியே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைகையிலே சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து எனக்கு இந்த பிளேஸ் தான் ஹாப்பினஸ் வயன், என்னோடய ஹாப்பினஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருது, சரி அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மனசு வந்து ஹாப்பியாக இருக்குங்கிறாங்க. ஸோ இங்கே கட்டாயப்படுத்தி வர வச்சு அது நல்லா இருக்காதுன்னோடனே நீங்களும் வந்து சரி, பட் எனக்காவது ஒரு நாள் நீ கன்ஃபார்ம் இங்கே வர வேண்டிய நிலமை வரும் பாரு அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்து சிரிச்சுட்டு உங்களுக்கு வந்து மொபைல்லே வந்து கிஸ் தராங்க. நீங்களும் வந்து பொகிஷிப்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மொபைலை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ ரொம்ப சோகமாக வந்து நீங்கள் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆரம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஸோ அவள் வந்து அப்போ தான் வந்து படி இறங்கி கீழே வரேன்.